ஓகே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு கண்டிப்பா गाइस இதுல இறங்கناங்க அவங்களே தான் வேற யாருமே இல்ல ரிவர்ஸ் சைடுல வந்து தனி தனியா பிரிஞ்சி இறங்கناங்க அப்படி சொன்னோம்ல அந்த டீம் தான் வில்லன் ஜேஆர் பத்தினா தெப்பா இப்படி லாக் அடிக்குது அவருக்கு ஏதோ நெட்வொர்க் इशू அப்படி நினைக்கிறேன் இல்ல எனக்கு எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அவர் கில் எடுத்துட்டாங்க டிஜிபி சிங்கமோட டீம் அந்த கில் எடுத்தாங்க டிஜிபி சிங்கம் டீம் தான் அந்த ரிவர்ஸ் சைடுல வந்து கொஞ்சம் தனி தனியா இறங்கிருந்தாங்க நம்ம கொஞ்சம் அப்படியே பாத்தோம் வில்லன் ஜேஆர் பத்தினா ஸ்டார்டிங்லயே வந்து எலிமினேட் ஆயிருக்காரு கொஞ்சம் ரிஸ்க் தான் அவங்க டீமுக்கு கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்றத விட டிஸ்அட்வான்டேஜ் தான் அன்னைக்கு ஸ்டார்டிங் ஃபைட் தான் நினைக்கிறேன் எம்ஜே பக்கத்துல ஏறறாரு பட் அவரால அவருக்கு லாங் ரேஞ்சில அங்க ஒரு கவர் சமையான ஒரு கவர் தராங்க அங்க இருந்து சோ டிஜிபி சிங்கம் டீம் வந்து கண்டிப்பா வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த ஒரு அட்டாக் பார்க்கலாம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இந்த ஒயிட் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறனாரு பட் அவர் நாக் பண்ணிட்டாங்க நாக் பண்ணிட்டாங்க நம்ம இவங்க டீம் இப்போதைக்கு கரண்ட் இந்த ரெண்டு ஃபைட் தான் போயிட்டு இருக்கு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எம்ஜே பத்தி அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படி நினைக்கிறேன் பாரு இவங்க எட்டனல்ஸ் எட்டனல்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லயே இப்படி ஒரு நல்ல ஒரு ஹிட் गाइस நல்ல ஒரு ஹிட் நல்ல ஒரு ஹிட் விட்ட க்ரோனோ இருக்குன்னு நினைக்கிறேன் டவுன் ஆயிட்டர் VSS ரிப்பர் புல்லட் வேலை பாத்துருக்குது கண்டிப்பா சோ நல்ல ஒரு வேலைய பாத்துருக்குது ரிப்பர் முடிச்சிட்டோம் ஜார்விஸ் வேற லெவல் ஹிட் வேற லெவல் M10 வச்சு அழுத்து அழுத்து அழுத்துறாரு சோ டீம் காட் எலிமினேட்டர் TGP சிங்கம் டீம் காட் எலிமினேட்டர் ஒரு ஸ்குவாட் வைப்போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வில்லன் JR கில் பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பா வந்து அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க அப்படினு சொல்லலாம் நாலு கில்லோட இந்த மேட்ச் வந்து மூவ் ஆகுது எட்டர்னல் ஸ்ட்ரீம் ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிருக்காங்க TGP சிங்கம் டீம் காட் எலிமினேட்டர் மாஸ்டர் பத்தினா அந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிறாரு ஏதோ இந்த என்ன பேக் இதுன்னு தெரியல ஏதோ பேக்ல ஏதோ பொட்டி மாதிரி தூக்கிட்டு போறாரு சோ அவரோட சவப்பெட்டியை வந்து அவரே தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே போற வெள்ள வந்து அப்படியே இன்கேஸ் யாராவது அடிச்சாங்கன்னு அப்படின்னா அந்த பொட்டியை தொடர்ந்து உள்றப்படுத்துவார் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பேக்கு ஸோ எனிவே நம்ம மாஸ்டர் ஆண்டிருக்காரு டீம் டைரன்ஸ் அட்லீஸ்ட் ஸ்வாப் பிரிட்ஜ் மேல வந்துட்டு இருக்காங்க பிரிட்ஜ் மேல அப்ளை பண்ணுவாங்கட்டு ஸோ பேசிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த டூல் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வில்லன் எக்ஸ்ட்ராசி டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க ஸோ ஆப்போசிட் ஒரு டீம் இருக்குது நல்லாவே தெரியுது எனக்கு ஐயோ ஒரு ஆமோ மிஸ் பண்ணிட்டாரு மேக் 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 அவர் M10 சாரி M10 அழுத்திட்டாரு அவரு ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னொரு இடத்துல TRG ஆர்மி கிட்ட ஃபைட் பிடிச்சு TRG ஆர்மியில் ஒருத்தர் நாக் பண்ணாங்க நேர் எடுத்து விட்டுருக்காரு வில்லன் வியல் வில்லன் வியல் பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் விளாண்டுருக்காரு இப்போ ஸோ கரண்ட்லி இப்போ மொபைல் விளாண்டுருக்காரு ஓ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த ஒரு ஃபைட் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அண்ட் ஓ மை காட் இட் ஸ்மோக் ஸோ வில்லன் எக்ஸ்ட்ராசி டீம் கிட்ட தான் வந்து இவங்க டீம் மாற்றிருக்காங்க எட்டர்னல்ஸ் மாட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஐயோ எட்டர்னல்ஸா எக்ஸ்ட்ராசி அப்பா என்ன எல்லாம் ஒரே பேருக்கு 60 மீட்டர் ஃபைட் போயிட்டு இருக்க ஒரு எந்தெந்த டீம் நான் சொல்கிறேன் கண்டிப்பா ஓ இங்கே தான் இறங்கியிருக்காங்க வேற எங்கேயுமே இல்லை நம்ம டீ இவங்க எட்டர்னல்ஸ் ஐயோ எட்டர்னல்ஸ் டீம் கிட்ட தான் இறங்கியிருக்காங்க எட்டர்னல்ஸ் டீம் வந்து டேரெக்டாக அங்கே தான் இருக்கிறாங்க அதே இடத்துல நேரத்தை வந்து இறங்கியிருக்காங்க டிஜிபி மேடி அங்கே கோமாலியை கில் எடுத்துருக்காரு இது என்னப்பா தனியாக ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குது ஓ மை காட் ஓ மை காட் லூசிஃபர் லூசிஃபர் மேடியை காலி பண்ணிட்டாங்க ஏன் தனித்தனியாக ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு எங்கே ஜீரோ கிராவிட்டி எப்படி அங்கே வந்தாங்க தெரியல ஜஸ்ஸு ஆல்சோ காலி பிளேஸ் ஏகே மட்டும் பிளேஸ் மட்டும் தனியாக போயிட்டு இருக்காரு கோமாலியன் டீம் ஸோ இவங்க வந்து மேலே இருக்கிறாங்க அண்டு எட்டர்னல்ஸ் டீம் எட்டர்னல்ஸ் டீம் வந்து கீழே இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் பெரிய தப்பு அதாவது ரெண்டு டீமுக்கு இடையில வந்து சாண்ட்விச் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டைரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம் கிட்ட சாண்ட்விச் ஆகிட்டாங்க ஸோ இவங்க இவங்களும் அங்கே தான் கீழே இருக்கிறாங்க நம்ம எட்டர்னல்ஸும் அங்கே தான் இருக்காங்க எட்டர்னல்ஸ் தான் வந்து இப்போ இவர் அடிக்க ட்ரை பண்ணது ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜீரோ கிராவிட்டி டீம் இருக்காங்க ரெண்டு டீம்கள் சாண்ட்விச் ஆனதுனால வந்து அந்த லாரியில் லெட்டர் டயர் கடையில் சுண்டலி மாட்டின கதையை வந்து நம்ம மாஸ்டர் மாட்டிட்டாரு ஸோ அதுதான் நடந்திருக்குது ஓ டிஎல்கே டிபி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு நேடு எடுக்கிறாரு ஐயோ அந்த நேடு அவர் போட்டது முடியும் வந்து காலி பட்டாங்க நோமேடி காலி காத்தி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு டீமட்ட ஹீல் பண்ண ட்ரை பண்ணுற இந்த சுச்சுவேஷனில் ஸோ ஹீல் பண்ணியிருக்காரு டீம் வேஸ்டர் உள்ளே வந்திருக்காங்க டீம் வேஸ்டர் வெறி தரமாக அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தருக்கு டிஎல் ஓகே அவங்க டீம் ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க டீம் வேஸ்டர்லையும் இப்போ டிஜே அண்ட் மாயவன் மட்டும் தான் இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ஹிட் ட்ரை பண்ணுறாரு பேனை உள்ள வச்சு ஓடலாம் வேற லெவலான ஒரு 86 கிலோ கன்ஃபார்ம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சைகோ காலி டிஎல்கி டீம்ல ஒருத்தர் தான் இருக்கிற ஒன் வர்சஸ் ஒன்னா இல்லை மாஸ் அண்ட் லவர் பாய் ரெண்டு பேர் இருக்காங்க மற்றபடி ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் கைஸ் கண்டிப்பாக இந்த லவர் பாய் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் லூட் அடிக்கிறார் மனுஷன் உள்ற உள்ற பூல் ஊ ஓ நாக் பண்ணிட்டாரு கைஸ் அவர் நாக் பண்ணிட்டாரு இவர் கையில் ஸ்னைப்பர் தான் முடிச்சிட்டாரு டிஜே பார்த்தீங்கன்னா டிஎல்கே டிஜே வேற லெவல் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அவர் நாக் பண்ணிட்டாரு அண்ட் அடுத்து ஒரு MI2Pல மாற்றி மாற்றி அடிக்கிறதுல டிஜே பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஆக வச்சு ரெண்டு ஆக வச்சு டபுள் ஆக அக்கீம்போ கணக்காக யூஸ் பண்ணியிருக்காரு ஆக வெறித்தனமாக முடிச்சிருக்கிற இல்லை தப்பாக எடுத்துருப்பார் இப்போ மேபின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இவங்களுக்கு நம்ம எட்டர்னல் ஸ்டீம் எட்டர்னல் ஸ்டீம் லிப்ஸ்மாக் வந்து கீழெலாம் பார்த்துட்டு வராரு ஏன்னா கீழேந்து பின்பக்கத்துலேருந்து டீம் ஏதாவது ஏறி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதாகிடும் ஃபைட் பண்ணுற நேரத்தில் அப்படின்னு பட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட ஏர்ட்ராப் கிடக்குது அங்கே ஸோ சம்மன் ஏர்ட்ராப் வந்து நிறையா போட்டிருக்காங்க அவங்க ஸோ டெஃபினட்டாக வந்து அங்கே டீம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் இந்த பக்கமாக வருவாங்களா இல்லை எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல டீம் பஸ் 7 ஃபைட்டில் எங்கேஜ் ஆகணும் தெரியல ஜீரோ கிராவிட்டி கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு தனி ஒருவன் மட்டும் தான் தனியாக இருக்காரு பேருக்கு ஏற்ற மாதிரியே
கில்ஸ் எதை எடுப்பாரான்னு தெரியல ரொம்ப பவர் கம்மியா தான் இருக்குது ஐபிஎல் ஓ வாவ் வேற லெவல் ட்ரை गाइस ஒரு சூப்பரான ஒரு ஹெட் அடிச்சாரு நாக் பண்ணாரு கீழ இருந்து வேற கவர் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு செகண்ட் தான் गाइस ஒரே ஒரு செகண்ட் தான் யார் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ட ஸ்டார்ட் பண்ணப் போறா யார் அந்த ட்ரிகர் அழுத்த போறா அப்படிங்கற அளவுக்கு மட்டும் தான் இருந்து அந்த ட்ரிகர் அழுத்துன உடனே எல்லா இடமும் சரசரன ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ ஜீரோ கிராவிட்டி காட் எலிமினேட்டட் எல்லா டீமும் வெறித்தனமா எல்லா இடத்துல அடிச்சா டிஎம் சென்டர்ல அவங்க கில் கவுண்ட் ஓப் பண்ணிட்டு இருக்காங்க சோ வெறித்தனமான ஒரு M2V அட்டாக் फ्रॉम ப்ரோக்கன் மாத்தி மாத்தி அடிச்சு ஒரு கில் எடுத்துறாரு நம்ம இவங்க TLK டீம் காட் எலிமினேட்டட் 12 வெறும் 12 12 பேர் 18 ல இருந்து 12 பேர் ஆயிச்சு வார்லார்ட் வெயிட் பண்றாரு டபுள் கிம்போ சீட் அண்ட் சூப்பரான ஒரு நாக்கு गाइस வேற லெவலான ஒரு நாக்கு அண்ட் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் 6 டீம்ல ஜிஷு காலி 6 டீம்ல ஜிஷு காலி சோ பாத்தீங்க அப்பனா வந்து நம்ம இவங்க எட்டர்னல் டீம் ரெடியா இருக்காங்க எட்டர்னல் டீம்க்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கல நான் அவங்க வந்து லோ கிரவுண்ட்ல இருக்கறதனால ஹை கிரவுண்ட்ல அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் சைடுல இருந்து ஹிட் விழுந்துட்டு இருக்கு ஜார்விஸ்க்கு வந்து சைடுல இருந்து சம அட்டாக் விழுந்துட்டு இருக்கு ஆப்போசிட்ல பார்த்தா M2 பேச்ச அடிச்சிட்டு இருக்க வேற யாருமே இல்ல அந்த இவங்க தான் ஐ திங்க் நம்ம இவங்க டீம் தான் எட்டர்னல் டீம் தான் ப்ரோக்கன் தான் வேற யாருமே இல்ல அவங்க மேலே ஏறிட்டாங்க ஜோனுக்குள்ள புஷ் பண்றதுக்கு அந்த குளுவால உடைக்க ட்ரை பண்றாங்க குளுவால உடைச்சிட்டாரு சோ ABDFT பார்த்தினா ஜோனுக்குள்ள இல்ல பட் இருந்தாலும் இந்த வீட்டுல ஜோன் இருக்கு சேஃபா சர்வே பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பொசிஷன் புடிக்கணும் இப்ப சோ இவங்க பார்த்தினா வந்து நம்ம டீம் பஸ் 7 டீம் பஸ் 7 வந்து டெவில் எம்பையர் டீம் வந்து ரெடியா இருக்காங்க பட் இந்த கில்ஸ் வந்து பெருசா எடுக்கல சொல்ற மாதிரி பட் பூயா அடிக்கிறது மாதிரி நான் தெரியல நான் ரெடியா பூயா கண்டு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் வார்லோட வியூ என்ன வித்தியாசமா தெரியுது அச்சோ பக் ஆயிச்சு போல இருக்கு ஓகே இப்ப கரெக்ட் ஆயிச்சு யோ டிஎம்சி எட்டர்னல்ஸ்ல 4 பேர் அலைவ் गाइस டிஎம்சி எட்டர்னல்ஸ்ல 4 பேர் அலைவ் ஒரு நேடு நேடு ஏகப்பட்ட நேடு வருது ஏகப்பட்ட நேடு சவுண்ட் வந்து காதுல விழுந்துட்டே இருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஏகப்பட்ட நேடு வருது ஓகே உல்ட்ரா நேடு வரல இவங்க டெவில் எம்பையர் டீம் ஓ எல்லாரும் அப்படியே இருக்காங்க गाइस ஸ்லிப் ஸ்மோக் டவுன் பண்ணிருக்காரு ஐயோ டபுள் வெக்டார் ஒண்ணே வர முடியாது சோ வார்லார்ட் பாத்தீனா நாக் பண்றாரு கண்டிப்பா கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகே அதுதான் गाइस அதுதான் இவங்களோட பிளான் டெவில் எம்பையரோட பிளான் வேற எதுவுமே இல்ல இது மட்டும் தான் டபுள் வெக்டார் அண்ட் லாஸ்ட் ஜோன் அதுதான் அடுத்த நாளை டைட்டில் அதர்ல ஏய் அவர் எனிமி அதானே பாத்த ஐயோ என்னயா பக்கத்துல இருந்து கவர் எடுக்கறீங்க நானே குழம்பிட்டயா ஒரு செகண்ட் ஓ மை காட் வார்லார்ட் அவர் எலிமினேட் 16 காட் எலிமினேட் முடிச்சு விட்டாங்க வார்லார்ட் டபுள் ஹெட்டர் வச்சு அழுத்து 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 இன்னும் ஒருத்தர் இருக்காரு ஓ மை காட் தட்ஸ் இட் गाइस இதுதான் ஸ்ட்ராட்டஜி சீரியஸ்லி இதுதான் ஸ்ட்ராட்டஜி சோ டெவில் எம்பையர்ஸ்ோட கில் கவுண்ட் எவ்வளவு தெரியுமா அவங்க எப்ப வரைக்கும் கில் எடுக்கல கடைசி அந்த ட்ரிகர் அழுத்துற வரைக்கும் அவங்க கில் எடுக்கல சோ கடைசி நேரத்துல அவங்களோட கில் கவுண்ட் நீங்களே பாருங்க और वेरी तनमान किल कौंटे और ऐल किल और डीसंटान किल कौंटे डीसंटान किल कौंटे वे लेवल वह पाती कड़ी ना वार्लॉर्ड हेल्प पड़ा अंड नैंसी वार्लॉर्ड मतलब डबल एक्टर वो रे किल मतलब सेक्यूर पड़ी मतबड़ी नैंसी अंड रोहित सूपर प्ले पड़ी कंपा।